ஹாய், இன்றைக்கி நம்ம டாபிக் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரி, எதை பற்றினில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னை ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் போன்று காட்டிக்கொண்டு நான் பெண்களுக்காக பாடுபடுபவன், நான் பெண்ணியம் பேசுபவன் என்று கூறி விசிகேயில் போயிட்டு பதவியும் வாங்கின யாரு, நம்ம விக்ரமன். அதாவது மாநில செய்தி தொடர்பாளர், இணை செய்தி தொடர்பாளராக பதவி வாங்கினா நம்ம விக்ரமன் அண்ணனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம். என்ன திடீர்னுட்டு விக்ரமனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, விக்ரமன் மேலே ஒரு 1 week பிஃபோர் ஒரு அலிகேஷன் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியிலே இருக்கிற சிறுபான்மை, சாரி, அதாவது சாதி அடக்குமுறைகளுக்கு எதிராக செயல்படுற கிருபா முனுசாமி அப்படின்ற ஒரு பெண், அவங்களும் பதவியில் இருக்கிறாங்க, அதை அரசியல்லையும் இருக்கிறாங்க. அவங்க வந்து சாதி அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவாங்க. இது நம்ம பழைய வீடியோக்கள்லேயே போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இவர் மேலே ஒரு அலிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து புகாராக காவல் நிலையத்துக்கு போகலனாலும் முதல்ல கட்சி தலைமைக்கு வந்திருக்கு. எப்போவுமே அரசியல் கட்சிகளில் பார்த்திங்கன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதல்ல கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு அங்கே தான் போகும். அங்கே போயிட்டு அங்கே நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தான் அது வெளியில் வரும். இப்போ என்னென்னா, இப்போ எதை என்ன சொல்ல வரும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வெளியில் வந்துடுது. ஆனால் விக்ரமனுக்கு ஆதரவாக கம்பு சுற்றிட்டு தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இல்லை, இது பொய், இது மற்ற கட்சிக்காரன் கிண்டி விட்டது, சாட்டை துரைமுருகன் போட்டு கொடுத்தது அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான், சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே இந்த லெட்டர்னுடைய விஷயம் ஆனந்த விகடனில் தலையங்கமாக பிரசுரம் ஆயிடுச்சு. தலையங்கம் போடுறாங்க, அதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்கன்னா, அது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தியை வந்து நிச்சயமாக வந்து அந்த மாதிரி ஒரு ஆனந்த விகடன் போன்ற பெயர் போன பத்திரிகைகள் வந்து போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றத முதல்ல இந்த கம்பு சுத்துறவங்க புரிஞ்சுக்கிடணும். அவங்க ஆனந்த விகடனில் போட்டதுக்கு அப்புறம்தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து அதை எடுத்து பேசுகிறாரு. முதல்ல இந்த இதையே புரியலை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வீடியோக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா மீடியாக்குள்ளேயும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி பத்திரிகையிலேருந்து எல்லாருமே கேள்வி கேட்டுட்டாங்க, ஏன் இவங்க மௌனம் காக்கிறாங்க அப்படின்ட்டு வேறு சில பேர் பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லையா அப்படின்ட்டு தெரியல. ஏன் மௌனம் காக்குறாங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து ஊரில் இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. குவைத்தில் ஒரு தமிழ் பண்பாட்டுக் கழகம் சார்பில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, அதுக்காக போயிருக்கிறாங்க. அவங்க வந்த பிறகு தான் தலைமை தான் முடிவெடுக்கணும். அவரே இல்லாதப்போ விசாரணை பண்ணலாம், விசாரணை பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ட்டு சங்க தமிழன், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய விசிகே கட்சியில் இருக்கிற இளைஞரணி மாநில செயலாளர் அவரே சொல்லிட்டார், ஆமாம், இந்த லெட்டர் வந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கம்பு சுத்தனவங்களாம் எங்கே போவாங்க? அதெல்லாம் இல்லை, பொய், அப்படி ஒரு ஆள் இல்லை, லெட்டர் வரல அப்படின்னு சொன்னவங்களாம். அவரே ஒத்துக்கிட்டாரு, ஆமாம், லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடவடிக்கை எடுத்துருக்கோம்னா, விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம், அண்ணன் வந்த பிறகு தான் என்னென்ன அடுத்த கட்ட நகர்வு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. ஒரு பொண்ணு, எந்த பொண்ணு இது வந்து பொய்யா அப்படின்ட்டு ஒரு நேர்காணலில் கேட்கும்போது, அது எப்படிம்மா ஒரு பொண்ணு வந்து இவ்வளோத்தையும் எழுதி இவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் எல்லாம் சொல்கிறது வந்து பொய்யின்னுட்டு நம்ம முடிவு பண்ண முடியுமா? அவங்க வந்து ஒரு தலித் பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது, அவங்க ஒரு பெண் அப்படின்ற வகையில் தான் நம்ம பார்க்கணும். இதே மாதிரி எங்களுடைய கட்சியிலே மகளிர் அணியில் ஒரு இஷ்யூ கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விசாரணை பண்ணி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றதையும் அவர் முன் வச்சார். அதாவது இந்த லெட்டர் வரலை, இதெல்லாம் பொய்யின்னு சொல்லி கம்பு சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு தலையில் கொட்டி உட்கார வச்சுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த லெட்டர் வந்தது உண்மை தான், இந்த மாதிரி நடந்திருக்கு, அவங்க வந்து வாய் திறக்கக்கூடாது அப்படின்றத. ஏன்னா அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் விசாரணை பண்ணாத எதுவுமே வெளியில் வராது. இது வந்து அரசியல் ரீதியாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்சியில் பிரச்சனை வருதுன்னா பேசி முடிவெடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வெளியில் போகும். அந்த பெண்ணும் கூட, கிருபா முனுசாமியும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க
அவங்க மௌனம் காக்குறாங்க, பின்வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சில பேர் பேசுனாங்க. அப்படின்லாம் கிடையாது, தலைமைக்கு கட்டுப்பட்டு சைலண்டாக இருக்காங்க, அவர் தலைமையும் இங்கே இல்லை அப்படின்னும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் பேசி முடிவு பண்ணிவிட்டு அது ஒத்து வராத பட்சத்தில் தான் அவங்க வந்து காவல் நிலையத்துக்கோ அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கோ போவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க, அவங்க உச்சநீதிமன்றத்தில் அட்வொகேட்டாகவும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் ஒருத்தன் வந்து ஒரு சாதிய ரீதியாக ஒரு அடக்குமுறை பண்ணுறான், உன்னை வந்து நீ வந்து எது ஏதாவது பேசுனா நீ வந்து தலித் கார்டை தூய் ட்வெண்ட்டியான்னு சொல்லிட்டு சாதியை சொல்லி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இது எவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்றது விக்ரமனுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும். அதனால் எல்லாம் வந்து அமைதியாக இருக்கிறாங்க மௌனம் காக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் இல்லை, வந்து பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. இனிமேலாவது வந்து இந்த ரெண்டு மூணு பேஸ் இருப்பாங்க யாரெல்லாம் விக்ரமனுக்கு எதிரான்ல அவருடைய செயல்பாடுகளை குறித்து வீடியோ போடுறாங்களோ அவங்களுடைய வீடியோக்கு கீழெல்லாம் போய் கமெண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு நாக்கு அழுகிடும் அப்படியே என்ன சாபமாக விடுவாங்க, கண்ணகி சாபம்லாம் விடுவாங்க. இந்த சாபம் விடுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்டையும் கேட்கணும், இந்த மாதிரி விஷயம் இப்போ வந்து கிருபாமணி சாமிக்கு நடந்த ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு விக்ரமன் மூலமாக நடந்திருந்தா கூட இந்த மாதிரி தான் சொம்பு தூக்குவீங்களா? இதுதான் உங்ககிட்ட நாங்கள் கேட்குற கேள்வி. இந்த தவறு பண்ணியிருந்தா நீங்கள் தவறு பண்ணாலும் சரி, நான் தவறு பண்ணாலும் சரி, விக்ரமன் தவறு பண்ணாலும் சரி, அசிம் தவறு பண்ணாலும் சரி, யார் தவறு பண்ணாலும் தவறு தவறு தான், தவறு பண்ணவனை தூக்கி நான் அவன் புனிதன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க, 3 வருஷமாக நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம், என்கிட்ட 12 லட்சத்துக்கும் மேலே அவர் பணம் வாங்கியிருக்கிறாரு, நிறைய விஷயங்களில் வந்து என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலைக்கே தூண்டியிருக்கிறாரு, நான் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டை போய் பார்க்குற அளவுக்கு என்னை அந்த அளவுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக அவரும் அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்கு. இதில் மாதிரிலாம் யாரும் பொய்யாலாம் சொல்லிட மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் தெளிவாக புரிய வைச்சார். கட்சி ரீதியாக நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க, அது நல்லா தெரிஞ்சது தான். அதையும் தாண்டி அந்த பெண் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிற பட்சத்தில் விக்ரமனுடைய தண்டனைகளும் அவருக்கு கிடைக்க போகிற அவருக்கு அவர் மேல் எடுக்கப்பட போகிற நடவடிக்கைகளும் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அப்படின்றதில் அவருக்கும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவரும் வக்கீல் தான், அவருக்கும் சந்தேகம் இல்லை, நமக்கும் சந்தேகம் இல்லை. என்றைக்குமே ஒருத்தர் வந்து தன்னை நல்லவன் அடையாளப்படுத்திக்கிறதுக்காக கஷ்டப்பட மாட்டான். ஒரு அதாவது ஒரு கெட்டவன் இருக்கிறான்னா அவன் நல்லவனை மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவான், ஆனால் நல்லவன் என்றைக்கும் தன்னை நல்லவன்ட்டு காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டான். அப்படி முயற்சி பண்ணுறான்னா அவன் நடிக்கிறான்னு தான் அர்த்தம். ஒருத்தன் ஒரு ஷோவில் வந்து வாடான்ட்டானா உடனே அவனை வந்து அப்யூசர்னு பட்டம் கட்டி விக்ரமன் பண்ணவில்லை, பூமராங் தான் கர்மா, அவனுடைய கர்மா தான் உனக்கு இப்போ அடிச்சிட்ருக்குது. அவனை வந்து அப்யூசர்னு பட்டம் கட்டி அவனை வந்து வெளியில் எப்படியெல்லாம் எவ்வளோ பேரை கிண்டி விட்டு கான்ட்ரவர்சியை பண்ணி என்னென்ன பண்ண, இப்போ அவன் வேலையை பார்த்துட்டு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறான், அது வேறு விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் உன்னுடைய கதி என்னன்ட்டு இப்போ தெரிஞ்சிருக்கோம். என்றைக்குமே அடுத்தவங்களை வந்து தவறாக கூட சித்தரிக்கக்கூடாது அப்படின்றது. இந்த உன்னுக்கு வந்து அசிமா சொல்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இப்போ நீ ஏன்னா சாதியை அடக்குமுறை பண்ணி பணம் பறித்து ஒருத்தரை வந்து காதலிக்கிறதா நம்ப வச்சு கழுத்தறத உன்ன மாதிரி ஆளுக்கு அப்யூசரை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் எங்களுடைய பார்வையில் அப்யூசர்னால் அது விக்ரமன் மட்டும்தான் அப்படின்னு தெல்ல தெளிவாக இப்போ தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லாவே தெரியும். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ போலி பெண்ணியம் பேசுகிற போலி பிம்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். நன்றி.